வணக்கம். சென்னை கே கே நகர்ல மரம் விழுந்து வங்கியுடைய மேலாளர் படுகாயமடைந்து மருத்துவமனை எடுத்து செல்லும் வழியில அவர் இறந்திருக்கிறார். அதாவது சென்னை கே கே நகர்ல கழிவுநீர் கால்வாய் தோன்றும் போது மண் சரிவால் அருகில் இருந்த பெரிய மரம் கீழே விழும்போது அந்த பக்கமாக அந்த கார் மீது விழுந்திருக்கிறது. அந்த மரம் விழுந்த வேகத்துல அந்த கார் வந்து நசுங்கி அந்த கார்ல பயணம் செஞ்ச வங்கி மேலாளர் வாணி கபிலன் என்பவர் வந்து உயிரிழந்திருக்கிறார். அந்த கார்ல அவருடன் பயணம் செய்து அவருடைய தங்கை மற்றும் ஓட்டுநர் படுகாயத்துடன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அந்த கே கே நகர் பகுதியில தொடர்ந்து இந்த கால்வாய்களுக்கு சாலையிலேயே வந்து பள்ளம் தோன்றுகின்றனர். இதன் காரணமாக அங்க அருகில் மரம் வந்து அந்த வேரோடு சாய்ந்து, அதாவது இந்த மண்ணரிப்பு காரணமாக வேரோடு சாய்ந்து அந்த சாலையில சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கார் மீது விழுந்து அந்த காரில் பயணித்து வந்து கிட்டத்தட்ட படுகாயமடைந்து மருத்துவமனை எடுத்து செல்லக்கூடிய இந்த வழியிலேயே அவர் வந்து உயிர்ந்திருக்கிறார். அதாவது அந்த அந்த கார்ல பயணம் செஞ்ச அந்த வங்கி மேலாளர் வாணிக்கவிழர் மருத்துவமனை எடுத்து செல்லும் வழியிலேயே அவர் உயிர்ந்திருக்கிறார். தொடர்ந்து அந்த மரத்தை வந்து எடுக்கும் முயற்சியில அந்த கார் மீது விழுந்த அந்த மரத்தை வந்து எடுக்கும் முயற்சியில வந்து போலீசாரும் தீவிரத்துறையிடம் ஈடுபட்டு வருகிறார்கள். நல்ல வேளையாக அதாவது அந்த மரம் வந்து வேறு எந்த காரிலும் விழாமல், அதாவது கிட்டத்தட்ட 2-3 கார்கள் விழாமல் இந்த கார் மீது இந்த காரில் இருந்த அவர்கள் வந்து படுகாயமடைந்து ஒருவர் இறந்திருக்கிறார். தொடர்ந்து அந்த சாலையில போக்குவரத்தும் கடுமையான நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக மரத்தையும் அகற்றிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்தையும் சரி செய்யும் பணியில போக்குவரத்து போலீசாரும், அது மட்டும் இல்லாம இந்த காரை வந்து எடுக்கும் பணியில போலீசாரும் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது குறித்த போலீசார் விரிவான விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கால்வாய்க்காக தோண்டக்கூடிய அந்த சாலையில பள்ளம் ஒன்று தோண்டப்பட்டு வருகிறது. அந்த பள்ளம் தோண்டக்கூடிய அந்த வகையில அதாவது மண்ணரிப்பு ஏற்பட்டு சாலையில இருந்த மரம் வந்து அந்த வழியாக சாலையில் அந்த வழியாக செல்லக்கூடிய ஒரு கார் மீது விழுந்து நசுங்கி அந்த கார் நசுங்கி காருக்குள்ள பயணித்த கிட்டத்தட்ட ஒரு 3 வந்து படுகாயமடைந்து, அதுல வந்து முக்கியமாக மேலாளர் வாணி கபிலன், அதாவது வங்கியில வேலை செய்யக்கூடிய ஒரு மேலாளர் வாணி கபிலன் என்றும் அவருடைய ஓட்டுநர், அது மட்டும் இல்லாம தங்கை ஆகிய 3 கார்ல பயணித்திருக்கிறார்கள். அந்த கார்ல பயணம் செஞ்சிருக்கக்கூடிய அந்த வாணி கபிலன் என்பவர் சம்பவ இடத்திலே வந்து உயிரிழந்து விட்டார். அந்த அந்த மரம் வந்து அந்த கார் மேல விழுந்த காரணத்தினால அந்த கார் வந்து நசுங்கி உள்ள பயணம் செய்த அந்த வாணி கபிலன் என்பவர் வந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்து விட்டார். வந்து மருத்துவமனை எடுத்து செல்லும் வழியில தான் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கார் ஓட்டுநர் மற்றும் தங்கை வந்து மிக படுகாயமடைந்து அவர்கள் வந்து இந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த கார், அதாவது இந்த கார் அந்த சாலை வழியாக சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தான் அந்த மரம் வந்து அந்த கார் மேல இழுத்து அந்த விழுந்த மரத்தை வந்து உடனடியாக அகற்ற முடியாமல் தான் இந்த விபத்து, அதாவது இந்த பலியானது நடந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த அந்த விழுந்த மரம் வந்து ஒரு பெரிய மரமாக இருக்கிறது. அதாவது பொதுமக்களுடைய உதவியுடன் அந்த மரத்தை அகற்ற இயலாது. அதன் காரணமாக ஜேசிபி வேலை தான் அல்லது வந்து தீவிரத்துறையினர் வந்து அந்த அந்த மரத்தை வெட்டுவதற்கான அதிநவீன இந்த இயந்திரங்கள் கொண்டு வந்து அந்த மரத்தை வெட்டிவிட்டு அப்புறம் தான் அகற்ற வேண்டும். தொடர்ந்து அதை வருவதற்குள்ளாகவே அந்த கார் வந்து முழுமையாக நசுங்கி உள்ளே இருந்த 3 வந்து படுகாயமடைந்து அதுல வந்து இந்த வாணி கபிலன் உயிரிழந்துட்டார். தொடர்ந்து அந்த மரத்தை அகற்றும் பணியில வந்து போலீசாரும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் அந்த மரத்தை அகற்றும் பணியில ஈடுபட்டு தொடர்ந்து அந்த மரத்தை அகற்றிவிட்டு பின்பு அந்த காரில் இருந்தவர்களையும் காப்பாற்றி விட்டு அவர்களை மருத்துவமனையை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதாவது இந்த கே கே நகர் இந்த சாலையில இந்த கால்வாய்க்காக தோண்டப்படக்கூடிய இந்த பள்ளம் வந்து இந்த பள்ளம் தோண்டக்கூடிய இந்த பகுதியில தான் இந்த மரம் இருந்திருக்கிறது. இந்த பள்ளம் தோண்டக்கூடிய இந்த
பள்ளம் தோண்டிட்டு இருக்கும் போதேதான் அந்த மண் அரிப்பு ஏற்பட்ட காரணம் அந்த மரம் சரிஞ்சிருக்கிறதாக முதற்கட்ட தகவல்கள் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அது சாலை ஓரமாகவே இருந்த காரணத்தினால மிகவும் முக்கியமாக சாலையாக கருதப்படும் கேக்கநகர் சாலையில அதிகமான வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த சாலையில இந்த கார் மீது விழுந்தது வந்து ஒரு பெரும் விபத்தாக கருதப்படுகிறது. தொடர்ந்து அது மட்டும் இல்லாம இந்த கார் மட்டும் இல்லாம இரண்டு மூன்று கார்கள் மீது எதுவும் விடாமல் இந்த கார் மேலே மட்டும் விழுந்து விட்டது. அதுவே வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பயணிக்கக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் வந்து தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டக்கூடிய வாணிகவியனுடைய உறவினர்கள் அதாவது தங்கை மற்றும் கார் ஓட்டுநர் வந்து தொடர்ந்து அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. எப்படி இந்த மரம் விழுந்தது, என்ன காரணம் இந்த மரம் விழுவதற்கு, அது மட்டும் இல்லாம எப்படி இந்த கார் மலை விழுந்ததுன்னு சொல்லிட்டு போலீசார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம மரத்தை வந்து தேசிக இயந்திரம் மூலம் வந்து அகற்றி விட்டு தொடர்ந்து அந்த சாலையில போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஏற்படாமல் இருக்கவும் தொடர்ந்து போலீசார் அங்கே வந்து சென்று இந்த மரம் விழுந்ததுக்கான விசாரணையும் அது மட்டும் இல்லாம இந்த மரத்தை அகற்றி விட்டு போக்குவரத்து எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாமல் அங்கு செல்லக்கூடிய இந்த வாகன ஓட்டிகளுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து அந்த இடத்துல போலீசார் வந்து விசாரணை மட்டும் இல்லாம போக்குவரத்து செய்து வருகிறார். டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். Stay tuned and keep watching News Tamil.